வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபியூச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நெவர் லெட் கோ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு விஷயத்த காட்டுவாங்க, அதாவது இந்த உலகத்தை வந்து ஈவில் ஃபோர்ஸஸ் எல்லாம் அழிச்சிருச்சு, அதுல ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் தப்பிச்சிருக்கு. அந்த குடும்பம் ஒரு காட்டு பகுதியில வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ரெண்டு பசங்களும் இருப்பாங்க. அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த வீடு அப்படின்றதுதான் வந்து ஒரு மாதிரி இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியே எங்கேயாவது போய் வேட்டையாட போனாலும் அந்த வீட்டுல கயிறை கட்டி இன்னொரு பகுதியை வந்து இவங்களோட உடம்புல கட்டிப்பாங்க. அண்ட் அப்படிதான் போவாங்க. ஒரு கட்டத்துல அந்த கயிறுல இருந்து ஒரு குடும்பத்தோட நபர் வந்து வெளியே வர மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் ரெண்டாவது டைமும் இன்னொரு நபர் வெளியே வர மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஹாரருக்கான அந்த மூடை செட் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருந்தா பேய்கள்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்களோட அந்த இனிஷியல் செட்டப் சீன்ஸ் அப்படின்றதுமே வந்து அமைச்சிருப்பாங்க. ஆல்சோ இதுல அந்த ஜென்ரேட் பண்ண ஹாரரும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒன்னு ரெண்டு சீன்ஸ் வரும், பட் அது எல்லாமே ரொம்ப சூப்பரா ஜென்ரேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்டு பரபரப்பா இந்த கதை நகர்ந்துட்டு இருந்துச்சு, அண்டு பயங்கரமான ஒரு முடிவை நோக்கி இந்த கதை போக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த மிடில் போர்ஷனை தாண்டினதுக்கு அப்புறம் இந்த கதை போகக்கூடிய ஒரு மோட் அப்படின்றது ரொம்ப நார்மலான ஒரு மோட்ல போகுது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. கொடுத்த பில்டப்புக்கு ஏத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் ஒரு மாதிரி ஓப்பன் கிளைமேக்ஸா தான் முடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த மிடில் போர்ஷன்ல இருந்து கிளைமேக்ஸுக்கு போகக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த பேய் ரிலேட்டடான பேக் ஸ்டோரிஸ் அப்படின்றதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம். டீடைலிங் இன்னுமே நிறைய இடங்கள்ல நீட்டாவே கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு கிரிப்பிங்கான வாட்சா தான் இந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கோரியான காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.